தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை திராவிடர்களும் தளபதியின் பின்னால் அணிவகுப்போம் என்ற உறுதியோடு வருகை தந்து இந்த இணைப்பு விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கின்ற அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தோழர் காசு நாகராஜன் அவர்களுக்கும் நன்றி உரையை நிகழ்த்துகின்ற சூலூர் தேவராஜ் உள்ளிட்ட பங்கு பெற்றிருக்கின்ற இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பு விழா நிகழ்ச்சி என்று ஐயா அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் நினைத்தேன், என்னுடைய வயதிற்கு ஒத்தவர்கள் அல்லது அதற்கு மேல் இருப்பவர்கள் இந்த இணைப்பு விழாவிலே இருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இந்த மேடையில் ஐயா அவருடைய வயதும் அனுபவமும், அதேபோல முன்னாள் அமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு கண்ணப்பன் அவருடைய அரசியல் அனுபவம் என்னுடைய வயது அவர்களுக்கு அதைவிட கூடுதல் அவருடைய அனுபவங்கள். நாற்பத்தி ஆறு ஆண்டுகளில் 25 ஆண்டு காலம் மக்கள் பணியாற்றக்கூடிய என்னுடைய அனுபவத்தை ஒத்திருக்கக்கூடிய வயதை பெற்றவர்கள் இங்கே மேடைக்கு முன்னாலே இணைப்பு விழாவிலே இணைந்திருக்கின்றார்கள். ஆக மூன்று தலைமுறைகளை இங்கே ஒரு அரங்கத்திலே காணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். மே 7 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். திராவிட பற்றாளர்கள், மாநில சுயாட்சியை எடுத்து சொல்பவர்கள், தமிழ் பற்றாளர்கள் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சுதந்திர போரை நடத்திட வேண்டும் என்ற அச்சங்கள் ஏற்பட்ட பொழுது அந்த போருக்கு தலைமையேற்று தமிழர்களையும் தமிழருடைய பண்பாடுகளையும் மொழிப்பற்றையும் மாநில சுயாட்சியும் காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று அந்த போரிலே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா சுபவி உள்ளிட்ட அத்துணை பேருடைய உழைப்பால், தமிழக மக்களுடைய அன்பால் பாசத்தால் மே 7 நாம் அந்த போரிலே வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். இங்கு உரையாற்றுகின்ற பொழுது ஐயா அவர்கள் சுட்டி காட்டிய பொழுதும் சரி, முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, அண்ணன் கார்த்திக் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, அல்லது மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் பேசிய பொழுதும் சரி, நாம் தமிழகத்தில் நம்முடைய தமிழர்களுடைய எதிரிகளாக இங்கே சிலர் இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட இளைஞரெல்லாம் மொழிப்பற்று, திராவிடப்பற்று, மாநில சுயாட்சியிலே உறுதி கொண்டிருக்கின்ற அந்த இளைஞருடைய பசியாறுவதற்கு மாவட்டம் தோறும் இந்த பற்றார்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்த திராவிடத்தினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லி அன்னமிட்டு அவருடைய பசியை ஆற்றிடுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், அதை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், மொழிப்பற்றால் தமிழ்பற்றால் பலர் சில முகநூல்களிலே பதிவை பார்த்துவிட்டு அவருடைய பாதைகள் என்பது ஏதோ ஒரு சிலர்தான் அவர்களுக்காக பயணிப்பதைப் போல வாக்கு வங்குகளை பிரித்து சிலருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழலை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி தமிழருடைய பண்பாடுகள், பாரம்பரியம், கலாச்சாரங்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ் பற்றாளர்களை, திராவிட பற்றாளர்களை ஒருங்கிணைத்து வரக்கூடிய காலங்களில் நாம் வென்றிட வேண்டும். கோவை என்பது ஏதோ ஒரு சிலருக்கு சொந்தம் என்பதைப் போல கடந்த காலங்களிலே சித்தரித்து கொண்டிருந்தார்கள். இன்று காலை பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது கூட 5 ஆண்டுகளில் 50 ஆண்டு கால வளர்ச்சி என்று என்னிடத்திலே கேட்டார்கள். நான் ஒன்றை மட்டும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டுவது எனது கடமையாக இருக்கும். 5 ஆண்டுகளில் கோவை வளர்ச்சி பெற்றிருந்தால்
150 இடங்களில் பெற்ற மனுக்களுடைய எண்ணிக்கை 141,000 மனுக்களை மக்கள் கொண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த மனுக்களை தந்திருக்கின்றார்கள். அந்த மனுக்களுக்கெல்லாம் ஒரே அரங்கத்திலே முதல் கட்டமாக 25,000 மக்களுக்கான மனுக்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தீர்வுகளை கண்டிருக்கின்றார்கள். செல்லும் இடமெல்லாம் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்றன. பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தோண்டப்பட்ட சாலைகள் புனரமைக்கப்படவில்லை. இந்த சாலைகளை மாநகராட்சி பகுதியில் சீரமைக்க வேண்டும் என்பதற்காக முதல் கட்டமாக 200 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த சாலை பணிகள் தொடர்ந்து இப்பொழுது தொடங்கப்பட்டு வருகின்றன. எனவே கோவை வளர்ச்சி என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இதயத்திலே கோவைக்கு தனி இடத்தை கொடுத்து அத்துணை திட்டங்களையும் செயல்படுத்திட வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி என்பது, குறிப்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது சென்னையில் மட்டுமே கடந்த காலங்களில் நடைபெற்ற நடைமுறைகளை மாற்றி சென்னைக்கு அடுத்து கோவையிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தம், அங்கேயும் தொழிற்சாலைகள், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்ற புதிய பரிணாமத்தை கோவையிலே முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆக கோவை நாம் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய 1,000 இளைஞர்கள் நாம் கரம் கோர்த்து முதலமைச்சருக்கு அரணாக பயணித்திட வேண்டும். ஒரு சிலர் ஏதோ நம்முடைய வரிகளை வசூலித்து விட்டு அவர்கள் ஏதோ கையிலிருந்து கொடுப்பதை போல நம்மிடம் வசூலிப்பது 1 ரூபாய் என்று சொன்னால் நமக்கு கிடைப்பது 40 பைசா. ஆக இந்த நிலைகளிலே நாம் நம்முடைய உரிமைகளை, நம்முடைய சுதந்திரங்களை, நம்முடைய தேவைகளை எல்லாம் நாமே இங்கு பேசிய பட்டாளர்கள் அவரெல்லாம் சுட்டி காட்டியதைப் போல நமக்கான தேவைகளை நாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில், கடந்த காலங்களெல்லாம் ஒரு சிலர் சொல்லுகின்ற பொழுது மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியா என்ற நிலைகள் இருந்தபோதெல்லாம் அதையெல்லாம் மாற்றி இன்று மேட் இன் தமிழ்நாடு என்ற புதிய நிலையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி வருகின்றார்கள். இந்த மேட் இன் தமிழ்நாடு என்ற புதிய பரிணாம வளர்ச்சியில் கோவைக்கென்று தனி சிறப்பு உண்டு. மருத்துவத்தில், கல்வியில், மோட்டார் உற்பத்தியில், நூற்பாலைகளில், இப்படி பல்வேறு தொழில்களில் சிறந்து வழங்கக்கூடிய கோவைக்கு இன்னும் நாம் சிறப்புகளை சேர்த்திட வேண்டும். அது மாண்பு முதலமைச்சர் தளபதி ஆட்சியில் நிச்சயம் நாம் அதை பெற்றிடுவோம், நிறைவேற்றிடுவோம். அனைவரும் கரம் கோர்ப்போம். வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு அனைத்து இடங்களிலும் வெற்றிகளை வழங்கினோம் என்ற நிலையை உருவாக்க சேர்ந்து பயணிப்போம், கரம் கோர்ப்போம். நம்முடைய தமிழருடைய பண்பாடுகளை மீட்டெடுப்பதோடு, பாரம்பரியங்களை மீட்டெடுப்பதோடு, நம்முடைய கலாச்சாரங்களை மீட்டெடுப்பதோடு இன்னும் ஒரு சிறப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். கடந்த காலங்களில் இருந்த நிலைகளை மாற்றி நிமிர்ந்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள். யாருக்கும் மண்டியிடாத முதலமைச்சர், யாரை பற்றியும் அச்சப்படாத முதலமைச்சர், மக்களுக்கு இடர்கள் என்று சொன்னால் களத்தில் நின்று மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய 1,000 இளைஞர்கள் மட்டுமல்ல, உங்களோடு சேர்ந்து இந்த 1,000 10,000 ஆக வேண்டும், 1,000 1,00,000 ஆக வேண்டும், 1,00,000 1 கோடி இளைஞர்கள் ஒன்றிணைந்தார்கள். தமிழுடைய பண்பாடுகளை, பாரம்பரியங்களை, கலாச்சாரங்களை மீட்டெடுப்பதற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் அவருடைய தலைமையிலே கரம் கோர்த்து தமிழகத்தை மீட்டெடுத்தோம், வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றோம், முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தோம் என்ற நிலையை அடைந்திடுவதற்கு இங்கே இணைப்பு விழா என்று சொல்லி இளைஞர்களை ஒன்று திரட்டி அனைவரையும் ஒருநிலைப்படுத்தி இருக்கின்ற மேடையில் இருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்களுக்கும், இங்கே இணைந்திருக்கக்கூடிய அண்ணன் திரு நாகராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.